ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ட்ராவல் வ்ளாகர். நாம் மூணு நாளாக வந்துட்டு மூணாரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து தேர்ட் டேங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து KSRTC பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பஸ் ஸ்டேயில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து செக் அவுட் பண்ணி கிளம்ப போகிறோம். பஸ் ஸ்டே எப்படி இருக்குது என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பஸ் தாங்க. நம்ம இந்த பஸ்ஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது தாங்க. எல்லாத்துலேயுமே வித் ஏசியோடு இருக்குது. பாருங்கள் எத்தனை பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு இல்லைங்க. எல்லா பஸ்லேயும் ஏசி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட்டுக்கு தான் அடித்து குட்டப்பனாக்கி வச்சுனா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதில் தாங்க நாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓ சூப்பருங்க. நாம் இங்கே இருக்கிற பஸ்ஸில் தாங்க ஸ்டே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பஸ் ஸ்டேக்குள்ளதுங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ ஃபுல் ஆகிடுச்சு. டைரெக்டாக புக் பண்ணுறதுக்கு வரல. பட்டு அப்போ அக்காமடேஷன் இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கிடைக்காதுங்க. எல்லாத்துலேயும் ஆள் வந்து இப்போ வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் டேரெக்டாக புக் பண்ணதுங்களும் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி டேரெக்டாக புக் எதுவும் நிறைய இருக்குது. நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெட்டு, பில்லோ, அப்புறம் பெட்ஷீட்டு இதுக்கெல்லாம் 660 ரூபாங்க. பெட்ஷீட் 220 இது ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. நாம் வந்து 160 நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து KSRTC பஸ்ஸே வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சைட் சீயிங்கை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏ காய்ஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? நம்ம பஸ்ஸில் ஸ்டே பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டாங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க 6 இருக்கிறதுனால ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் இருக்குது. நம்ம ஃபுட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னா இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சேரு, டேபிள் எல்லாம் இருக்குது. அப்புறம் நாம் வந்து இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணணுங்களா? இதுதாங்க நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமு. இது வந்து நம்ம 6 செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே 3 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு லைட்டு, 3 லைட்டு ஸ்விட்ச் இருக்குது. ஒரு 3 சார்ஜிங் பாயிண்ட்டோட ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு ஹோல்டர் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 பெட்டு, இந்த பக்கம் 4 பெட்டு இருக்குதுங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி இருக்குதுங்க. ஏசி வந்து இப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணோம். இதுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம லக்கேஜை வந்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து லாக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 லாக்கர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சாவி வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க உள்ளே இருக்கிற அமெனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நைட்டு ஸ்டே பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு உள்ளே வந்த உடனே ஒரு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ரூமை நம்ம பார்க்கலாங்க. சரிங்கண்ணா, உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே 3 பிளக் பாயிண்ட் இருக்குதுங்க. நம்ம வந்து சார்ஜிங் போடுறது அந்த மாதிரி எதாவது இருந்தால் போட்டுக்கலாம். இது வந்துட்டு இதாங்க பெட் ஸ்டேங்கிறது. இது தாங்க பஸ்ஸில் இருக்கிற பெட் ஸ்டே. நல்லா என்ன சொல்கிறது, ட்ரெயினில் இருக்கிற மாதிரி படுத்து தூங்குற மாதிரி ஒரு பெர்த்து டைப்பில் இருக்கிற ஒரு செட்டப் இது. இங்கே வந்து 6 பெட் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, மேலே ஒன்று, கீழே ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று, கீழே ஒன்று இருக்குது. இங்கே வந்து டிரைவர் சீட்டோடு இருக்குதுங்க. பஸ்ஸை தான் அப்படியே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஏசி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 பெட் இருக்குதுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸு, நம்ம கொண்டு வந்து இருக்கிற பேக், அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. எப்படி இருக்குது ரூம், ஓகேங்களா?
நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்கினோம். ஏசி வந்து பயங்கர கூலிங்க, இங்கே ஆல்ரெடி குளிராக தான் இருக்குது, ஆனால் நம்ம ஏசி போட்டு தான் தூங்கணும். உள்ளே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, அதனால் ஏசி போட்டு தான் தூங்கணும். ஏசியில் செம்ம குளிருங்க, அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பேச்சுலர்ஸாக வர்றீங்க, இப்போ சோலோ ட்ராவலராக வர்றீங்க, பேக் பேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேயை வந்துட்டு அதுவும் வித் ஏசியோடுங்கிறது வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணி பாருங்கள், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எர்ணாகுளத்துலேருந்து வர்றீங்க, கொச்சின் எர்ணாகுளம் அங்கேருந்து வந்தீங்கனாலும் பஸ் இருக்குதுங்க, நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம தேனி வழி வந்தாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம தேனியிலேருந்து வந்தாலும் KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குதுங்க இந்த பஸ் பஸ் ஸ்டே ஃபெசிலிட்டிஸு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம புக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நான் நம்பர் வேணா கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 2 டேஸ் 3 டேஸ் பிஃபோராக வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். புக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த டேட்டில் நமக்கு வந்து எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு உண்டான ரூம்ஸ் வந்து நம்ம சாரி அத்தனை பெட்டு வந்து நமக்கு அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம பயப்படாமல் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க. இந்த ரூம் ஸ்டே பார்த்திங்கன்னா எப்படின்னா ஈவினிங் வந்துட்டு 5 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம 9:30 வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கணுங்க. அந்த மாதிரி தான் டே டைம்லலாம் நம்மளால் இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஈவினிங் 5 மணிக்கு நாம் வந்து உள்ளே போயிருந்தோன்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கணுங்க. பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ கைஸ், அவ்வளோதான், நம்ம ஒரு குட்டி வீடியோ தான் இது. நம்ம இந்த கேரளாவில் இருக்கிற KSRTC பஸ் ஸ்டேயில் இருந்த வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோ தான். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன், பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த திருச்சிராப்பள்ளியில் நம்ம வந்து ஏசி டார்மெட்ரியில் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சஞ்சு, பாய். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இங்கே KSRTC பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். நாம் இப்போ வந்து இரவிக்குளம் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். அங்கே நேஷ்னல் பார்க் இருக்குது, அங்கே நாம் வந்து போக போகிறோம்.